வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். அதிரடியாக ஆப்ரேஷன் காவிரி அப்படிங்கிற திட்டத்தை இந்தியா வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன ஆப்ரேஷன் காவிரி அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு அதிரடியாக உதவி செஞ்சுருக்காங்க பிரான்ஸ். இதே பற்றிய கூடுதல் தகவலையும் கடைசியாக சுவாரஸ்யமான தகவல் நண்பர்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற மாதிரி வாபஸ் வாங்க இல்லைன்னா போரும் இல்லை அமைதியும் இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் நீடிக்கும் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையை வந்து இந்தியா சீனாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல் செய்தியாக இந்திய சீன பிரச்சனையை பற்றி பார்த்துடலாம். டெல்லியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடக்க இருப்பதை முன்னிட்டு இந்திய சீன எல்லையில் தொடர்ந்து அமைதி நிலவுவதற்காக இரண்டு தரப்பிலையுமே இராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டம் வந்து நேற்றைய தினம் நடந்துச்சு. கிழக்கு லடாக்கில் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2020 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து இரண்டு நாட்டு இராணுவ அதிகாரிகளும் உட்கார்ந்து பேசி அமைதி பேச்சுவார்த்தை காரணமாக எல்லையில் வந்து இப்போ அமைதி நிலவிட்டு வருது. இந்த நிலையில தான் டெல்லியில் இந்த வாரத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து நடக்க இருக்கு. இதில் கலந்து கொள்றதுக்காக சீனாவுடைய இராணுவத்துறை அமைச்சரான லீ ஷாங்பூ அவர்கள் வந்து வர்றாரு. இதனையொட்டி தான் நேற்று 18வது சுற்று பேச்சுவார்த்தை கிழக்கு லடாக் பகுதியில் இருக்கும் சுசுல் மோல்டோ எல்லையில் வந்து நடந்துச்சு. 4 மாத இடைவெளிக்கு அப்புறம் இந்த கூட்டம் வந்து நடந்துச்சு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லையில் வந்து தங்களுடைய துருப்புகளை வந்து வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னும், வாபஸ் பெறலைன்னா போரும் இல்லை அமைதியும் இல்லை அப்படிங்கிற நிலைமை நீடிக்கும் அப்படின்னும் இந்திய தரப்பில் வந்து வலியுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல டெப்சாங் பல்கே சார்டிங் நில்லும் நல்லா பகுதிகளில் சீனாவுடைய தெற்கு ஜின்ஜியாங் மாவட்ட இராணுவ தளபதி தலைமையில் முகாமிட்டு இருக்கும் சீன துருப்புகள் வந்து வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு 14வது கார்ப் இந்திய இராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ரிசிம் பாலி அவர்கள் கேட்டிருக்கிறார். இது குறித்து பெயர் வெளியிட விரும்பாத ஒரு இராணுவ அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, வரும் ஏப்ரல் 27-28 தேதிகளில் இந்தியாவுக்கு வந்து சீன இராணுவ அமைச்சர் வர்றாரு. அப்போது சீன இராணுவத்தினர் ஏதாவது செயலில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறத நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதே போல இரு தரப்பிலையும் பதற்றத்தை வந்து தணிக்க வேண்டும். இராணுவ வீரர்களை வந்து மாற்றி அமைக்க வேண்டும். கனரக வாகனங்களை இரு தரப்பிலையும் நிறுத்த வேண்டும். ராக்கெட் டேங்கி ஆகியவற்றை இடம்பெற செய்ய வேண்டும் அப்படின்னும் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக பெயர் சொல்ல விரும்பாத ஒரு இராணுவ அதிகாரி வந்து தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் எல்லையிலிருந்து சீனா வந்து தன்னுடைய துருப்புகளை இதுவரைக்கும் விலக்கிக் கொள்ளல. இது மட்டும் இல்லாமல் எல்லையில் ஆக்கிரமித்த இடத்தை சீனா கிட்டேருந்து இந்தியா எடுத்துக்கொள்வதற்கும் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் இருக்கும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இந்திய இராணுவ வீரர்களுக்கான ரோந்து இடம் வந்து இருக்கு. அதை தற்போது சீனா வந்து ஆக்கிரமிச்சு நகர மறுக்கிறாங்க. இதே போல தான் டெப்சாங் பகுதியில் 16,000 அடி உயரத்தில் இருக்கும் போஸ்டியன் 10, 11, 12, 12A, 13 ஆகியவற்றை சீன இராணுவம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது அனைத்துமே இந்திய பகுதிக்கு உட்பட்டது. சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தை ஆக்கிரமிச்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சீன இராணுவம் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான, அதாவது சுமார் 3,488 கிலோமீட்டர் தொலைவிற்கான எல்லையில கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து சீனா வந்து தன்னுடைய துருப்புகளை வந்து அதிகரிச்சு தன்னுடைய பலத்தை அவ்வப்போது இந்தியாவுக்கு எதிராக திருப்பிட்டு வருது. கடந்த ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி கூட தவாங் செக்டர்ல இருக்கும் யாங்சே பகுதியில் இரு தரப்புக்கும் இடையே லேசான சலசரப்பும் ஏற்பட்டுச்சு. மேலும் நாட்டுடைய வடக்கு எல்லையில எந்த விதமான தாக்குதலையும் எதிர்கொள்றதுக்கு நம்முடைய இராணுவ படை வந்து தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு கடந்த வாரம் தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இரு தரப்பு பேச்சுவார்த்தைகளின் மூலம் அமைதியை வந்து நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாரு. இந்த நிலையில தான் ஒன்னு இதை செய்ய இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அமைதி அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கரார் காமிச்சிருக்காங்க. இதே வேளையில இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதாவது ஆபரேஷன் காவேரி அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடு தான் சூடான். அங்கே இப்போ இராணுவ ஆட்சி வந்து நடந்துட்டு வருது. இந்த நாட்டில் உள்நாட்டு போர் வந்து ஏற்பட்டிருக்கு. இராணுவம் மற்றும் துணை இராணுவம் இடையே மோதல் காரணமாக பெரும் கலவரம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக சாலைகளில் பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி சண்டை குண்டுவீச்சு காரணமாக மக்கள் வந்து பீதியில் இருக்காங்க. உள்நாட்டு போரில் சிக்கி அப்பாவி பொதுமக்கள் உட்பட சுமார் 400க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 3,000க்கும் அதிகமானோர் வந்து காயமிட்டிருக்காங்க. இந்த உள்நாட்டு போர் காரணமாக இந்தியா அமெரிக்கா அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் சூடானில் வந்து சிக்கி தவிச்சிட்டு வர்றாங்க. சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் உயர்மட்ட குழு வந்து ஆலோசனை நடத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து தான் சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணிகள் துவங்கியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியர்களை மீட்கும் பணிக்கு ஆபரேஷன் காவேரி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. மேலும் சூடான் துறைமுகத்தில் சுமார் 500 இந்தியர்கள் வந்து வந்தடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்பதற்காக ஆபரேஷன் காவேரி திட்டம் வந்து தொடங்கிருச்சு அப்படின்னும்
சுமார் 500 இந்தியர்கள் சூடானுடைய துறைமுகம் வந்திருக்காங்க. மேலும் பலர் வர இருக்காங்க. அவங்களை இந்தியா அழைத்து வர்றதுக்கு நம்முடைய கப்பல்கள் மற்றும் விமானங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கு. சூடானில் சிக்கி தவிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மீட்போம் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறாரு. மேலும் சூடான் துறைமுகத்தை வந்தடைந்துள்ள இந்தியர்களுடைய 2 புகைப்படங்களுடன் ட்விட்டரில் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பதிவிட்டிருக்கிறாரு. நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய விமானப்படையுடைய 2 C-130J விமானங்கள் வந்து ஜெட்டாவில் வந்து தயார் நிலையில் இருப்பதாகவும் கடற்படையுடைய INS மோதா கப்பல் வந்து சூடான் துறைமுகத்தை வந்து அடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்தியாவை போலவே பல்வேறு நாடுகளும் சூடான்லேருந்து தங்களுடைய நாட்டவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு அதிகாலையில் பிரான்சுடைய அரசு வந்து இந்தியர்கள் உட்பட 28 நாடுகளைச் சேர்ந்த 338 பேரை சூடான்லேருந்து வெளியேற்றியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னதாக சனிக்கிழமை அப்போ பல நாடுகளைச் சேர்ந்த அதாவது 150 மேற்பட்டோரை சவுதி அரேபியா வந்து மீட்டிருந்தாங்க. அவர்களை இந்தியா உட்பட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருந்தாங்க அப்படின்னும் சவுதி அரேபியாவால் சூடான்லேருந்து வெளியேற்றப்பட்ட 3 இந்தியர்கள் சவுதி அரேபியா விமான நிலையத்தின் பணியாளர்கள் ஆவார். கடந்த வாரம் சூடான்ல சண்டை தொடங்கிய போது அவர்கள் பணிபுரியும் விமானம் வந்து தாக்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. மேலும் சூடான்ல உள்நாட்டு போர் வெடித்துள்ள நிலையில நூற்றுக்கணக்கான இந்திய குடும்பங்கள் வந்து தங்களுடைய நாடு திரும்புவதற்காக காத்திருக்காங்க. அங்கே சுமார் 3000 இந்தியர்கள் வந்து சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் நிலையில தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் முதல்ல வந்து சவுதி, எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுக்கப்புறமா தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு அவசர கூட்டத்தை நடத்தி அவசர திட்டத்தை வந்து தயாரிச்சாரு. சூடான்ல சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வர்றதுக்கு இந்திய விமானப்படையுடைய 2 C-130J ஹெர்குலஸ் ராணுவ போக்குவரத்து விமானங்கள் சவுதி அரேபியாவுடைய ஜெட்டாவில் நிறுத்தப்பட்டது. மர்லும் சுமேதா அப்படிங்கிற கடற்படை கப்பலும் தற்போது சூடான் துறைமுகத்தில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியர்களை வெளியேற்றும் திட்டம் வந்து தயார் நிலையில் இருப்பதாகவும் பாதுகாப்பு நிலைமை வந்து சற்று மேம்பட்ட உடனேயே திட்டம் வந்து முன்னெடுக்கப்படும் அப்படின்னும் அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சூடானுடைய வான்வெளி தற்போது வெளிநாட்டு விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக இந்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. கார்டூமில் துப்பாக்கி சூடு நடைபெறதுனால அரசாங்கம் தன்னுடைய திட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்னாடி சரியான தருணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்திய தூதரகம் வந்து நம்முடைய மக்களுடன் தொடர்புல இருக்கு அப்படின்னும் தேவையற்ற ரிஸ்க் எதையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல துப்பாக்கி சூடு நடைபெறதுனாலையும் வான்வெளியில விமானம் வந்து பறக்கிறதுக்கு தடை இருக்கிறதுனாலையும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் 2 விமானங்கள் மற்றும் ஒரு கப்பல் இருந்து மக்கள் எப்படி வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு நம்முடைய அரசு வந்து திட்டமிட்டு வர்றாங்க. துப்பாக்கி சூட்டுக்கு மத்தியில மக்களை வெளியேற்றுவது ஆபத்தாக முடியும் அப்படிங்கறதுனால தற்போதைக்கு சரியான சந்தர்ப்பத்திற்காக அரசு காத்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த C-130J சூப்பர் ஹெர்குலஸ் இருக்குல்லையா, இது இந்திய விமானப்படையுடைய ஜம்போ ஜெட் ஆகும். நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள்ல அதிகம் வந்து பயன்படுத்தப்படுது. 2 முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் சிக்கி தவிச்ச போது அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு விமானப்படையுடைய C-130J விமானமும் அனுப்பப்பட்டது. இது வந்து உலகின் அதிநவீன ஏர்லிப்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த வானிலையிலையும் சற்று கடினமான சூழ்நிலையிலையும் கூட தரையிறங்கும். இது சாதாரண சரக்கு விமானம் அல்ல. நடுவானில் எரிபொருள் நிரப்பும் திறன், பாராட்ராப் வசதி, கண்காணிப்பு ஆகியவை வந்து இந்த விமானத்துடைய சிறப்புன்னு சொல்லப்படுது. இது வந்து மனிதாபிமான நெருக்கடியாக இருந்தாலும் சரி அல்லது நிவாரணம் வழங்குவதற்காகவோ இந்த ஜம்போ ஜெட் வந்து சென்றடையுது. இதுல சுமார் 150 வீரர்கள் ஒரே நேரத்தில் தங்களுடைய உபகரணங்களுடன் பணிக்கு செல்ல முடியும். இந்த 2 விமானங்களும் சவுதி அரேபியாவுடைய ஜெட்டா வந்து வந்தடைஞ்சிருக்கு. அதே போல இந்த INS சுமேதா பார்த்தோம் அப்படின்னா இந்த கப்பல் வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து அல்ஜீரியாவில் இருந்துச்சு. சூடான்ல நெருக்கடி தீவிரமடைஞ்சதுனால கப்பல் வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட நாட்டிற்கு நெருக்கமாக நடத்தப்பட்டது. INS சுமேதாவுக்கு நிலப்பரப்பு வந்து புதிதல்ல. இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பல முறை சென்றிருக்கு. அதே போல இந்த கப்பல் வந்து மார்ச் 2014 தொடங்கப்பட்டது. இது வந்து ஆயுதங்கள் மற்றும் சென்சார் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஒரே நேரத்தில் 100 மேற்பட்டவர்களை அழைத்து வர முடியும். விமானம் மற்றும் கப்பல் 2 சூப்பர் வகையை சேர்ந்தது. சூடான்ல இருந்து அதிகபட்ச மக்களை குறுகிய காலத்தில் வெளியேற்ற இந்திய அரசு வந்து தயாராகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெல்ல தெளிவாக தெரியுது. சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.